என்னடா லுக்கு? என்னடா பண்ற? என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்ன பண்ண போற? போஷனுக்கு வந்து வா. என் அப்பாவை மாதிரி எனக்கு நுன்னு உருவாக்கி அதை என் பிள்ளைக்கு பத்திரமா கொடுத்து. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத தம்ப்நெயில் பார்த்தா வந்திருப்பீங்க. ரத்னவேலு ஒரே ஒரு கேரக்டர் தான். மாமன்னன் ஒரு படத்தை எடுத்த மாதிரி செல்வராஜ் எந்த நோக்கத்துக்காக எடுத்தாரோ அப்படியே அது உல்டாவாயிட்டு போச்சு. சோசியல் மீடியா ஓபன் பண்ணா அந்த பகத் வாசியோட எடிட்டிங் வீடியோஸ் தான் ஏகப்பட்டது பார்க்க முடியுது. என் அப்பாவோட கௌரவத்தை நான் தப்புன்னு உங்ககிட்ட ஒத்துக்கிட்டா தான் எனக்கு இந்த பதவி கிடைக்கும்னா வேணாம். சும்மா பேருக்கு பாத்தீங்கன்னா மொபைல் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு பகத் வாசின்னு ரத்னவேலுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணா 1000+ போஸ்ட் காட்டுது. அதுல நிறைய கேப்ஷன்ஸ் வேற. லெட்ஸ் கன்ஃபியூஸ் மாரி செல்வராஜ் வேற. அவர் என்ன நோக்கத்துக்காக படம் எடுத்தார்? எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும். அதுல பகத் வாசில் வந்து ரத்னவேலு கேரக்டர் அப்படின்றது ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய கேரக்டர். அவர் ஈக்குவாலிட்டி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் எடுத்திருப்பாரு. அதுல என்ன ஒரு விஷயம் ஆகி போச்சுன்னா பகத் வாசில் வந்து அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு பயங்கரமா நடிச்சிருப்பாரு. கொஞ்சம் கெத்தாவே இருக்கணும் வச்சுங்களேன். ஏன்னா படம் முடிஞ்சு வெளில வரும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே பேசுனது பகத் வாசில் வந்து செம்மையா நடிச்சிட்டாருங்க. அவர் பண்றதுனாலதான் நம்மளுக்கு படம் இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போயிட்டு பகத் வாசில் வந்துட்டு இந்த சமூகத்தை சேர்ந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க கெத்து கட்டுறதுக்காண்டி பகத் வாசில் வந்து கெத்தா இருக்கு. அந்த படத்துல வந்து இந்த அடிக்கிறது நாயை விட்டு ஓட வருது மாசான சீன்ஸ் வந்து பகத் வாசில் இருக்கும். அதான் ரத்னவேலுக்கு இருக்கும். அதை எல்லாத்தையும் எடுத்து முண்டா சிசூரியன் யாருக்கு என்ன லாபம்னே தெரியல. பகத் பாசலுக்கு ஒரு லாபம். அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல பாத்தீங்கன்னா கவர் போட்டோவா மாத்தி விட்டார் ரத்னவேலு கேரக்டர். சரி இந்த வீடியோ வந்து மீம்ஸ் ரியாக்ஷன் தானே. மீம்ஸ் இல்லாம என் மனசுல வந்து படபடன்னு போட்டு கொட்டிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே என்னென்ன மீம்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பாத்துறோம். ஒக்கா மக்கா அங்க பாத்தீங்களா இல்லையா அந்த கவர் போட்டோ கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாருங்க. ரத்னவேல் தேவர், ரத்னவேல் மாம்ஸ், ரத்னவேல் கவுண்டர், ரத்னவேல் நாடாரா. எத்தனை ஜாதிப்பா உள்ள வருவீங்க? சரி இவர் இப்ப என்ன பண்ணி போட்டார் அந்த படத்துல அப்படி என்ன பண்ணி போட்டார்னு அவர் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. அவர் பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து நீ எனக்கு கீழே தான் இருக்கணும், நான் இப்படியே கொண்டு வந்து என் பிள்ளைகிட்டையும் உங்களை அடிமையாக்கி கொடுத்துட்டு போவோம், அவனும் உங்களை அடிமையாக்குவான்னு சொல்ற ஒரு கான்செப்ட் தான் அவர் பண்றாரு. பகத் வாசில் ரத்னவேலு வந்து யார் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த மைண்ட் செட் கொண்ட மக்களை தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த மாதிரி அக்கபூர் பண்றதை பார்த்து விட்டு நம்ம பகத் வாசிலே பாத்தீங்கன்னா எதுக்கு நான் ஒரு கவர் போட்டோ வச்சு விட்டு நீங்க ஜாதி பேர்லாம் கொண்டாந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு கவர் போட்டோவே எடுத்து விட்டார் மனுஷன். என்னோட அடுத்த படத்துல நடிக்கிறீங்களா யார் கேக்குறது? திரௌபதி. இந்த திரௌபதி டைரக்டர் பாத்தீங்கன்னா ஜாதி வச்சுதான் படம் எடுப்பாரு வச்சுங்களா. அவரு வந்து அடுத்த படத்துல வந்து பகத் வாசல கூப்பிடுறாரு போல இருக்கு. தெரியாம நடிச்சுட்டு விட்டுருங்களேடா. ராஜராஜ சோழனுக்கு பிறகு எல்லா ஜாதிக்காரரும் உரிமை கொண்டாடுற ஒரே ஆளு நம்ம ரத்னவேல் தான். விக்ரம், டேய் தம்பி அமர், நாளைக்கு சந்தனத்தோட கதையை முடிக்க போறோம், தயாரா? நாளைக்கு என் ஜாதி கட்சி மாநாடு இருக்குது, வர முடியாது. போற போக்க பார்த்தா எப்படி நம்ம அம்பேத்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அது இன்னொரு யாரா முத்துராமலிங்க தேவர் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் சொல்லி ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க நல்லது பண்றவங்களே. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நடிகர்கள் நல்லா நடிச்சு விட்டாரு. இப்ப பகத் வாசிலே பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி முத்திரை ஒரு மதத்து முத்திரை குத்துராய பொழுது பார்த்தா. ஆக்சுவலா படம் ரிலீஸ் ஆகி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆன வேகத்துக்கு ஒரு 2-3 நாள் நடந்தது கூட பரவாயில்ல. இத்தனை நாள் விட்டு நடந்திருக்குன்னா என்ன காரணமா இருக்கும்? ஏன் இப்ப இது வைரல் ஆச்சு? ஏன் ஆச்சு? ஓகா இத்தனை பாத்தீங்கன்னா பல பேர் தியேட்டர்ல பார்க்காம இருந்திருப்பாங்க. இப்ப ஹெச்டி பிரிண்ட் வந்துட்டு நினைக்கிற டெலிகிராம்ல அந்த குரூப்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுல வந்துட்டு நம்ம சமுதாயத்தை பத்தி நடிச்சிருக்கவங்களுக்கு கட் பண்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹெச்டில கட் பண்ணி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஸ்டோரி ஆகிட்டு இருக்காங்க. சரி கம் டு தி டாபிக். மாரி செல்வராஜ் வந்து இப்ப இந்த எடிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன ஆகும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அதுதானே எனக்கும் புரியல. மாரி செல்வராஜ் வந்துட்டாரு. எல்லாருக்கும் ரத்னவேல் கேரக்டர் ரொம்ப பிடிச்சு போச்சு. மாமன்னன் பாட்டு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். யார் பகத் பாசில் வந்து மாரி செல்வராஜ் கேக்குறாரா? வாய்ப்பில்ல ராஜா. பேனர் எல்லாம் வச்சு ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்டு கட் அவுட். இது பகத் வாசிக்க தெரியாது. ஏன்னா அவரு வந்து ஒரு மலையாளி. அவர் வந்து கேரளால ஒரு நேரம் உட்காந்துக்கிட்டு சேட்டன் பாத்தீங்கன்னா என்னது கொண்டக்கல்லையும் புட்டும் சாப்பிட்டு இருப்பாரு. இவங்க பார்த்தா கிராமத்துக்குள்ள இங்க ஆண்டிப்பட்டு உசுலப்பட்டு இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு புளியும் இவரு மூஞ்ச வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அண்ணனை விழுதுகள்னு சொல்லிட்டு குட்டி குட்டி மூஞ்ச வச்சுட்டு யாரா நீங்கெல்லாம்? இல்ல இப்ப என்னன்னா பகத் வாசல் வந்து முஸ்லீம் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலா வந்து இது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கிஷோர் கே சுவாமி அப்படின்றது ப்ளூ டிக் எல்லாம் வாங்கிருக்காரு. யாரும் தெரியல. ஆக்டர் பகத் வாசில் இஸ் ஃப்ரம் ஏதோ கம்யூனிட்டின் போட்டிருக்கு, அதை அடிச்சிருக்காங்க. வா ஓகே தட்ஸ் அ ரீசன் ஃபார் இஸ் டேலண்ட். கீழே ஒருத்தர் வந்து என்னன்னா இஸ் த ட்ரூ ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர்
பான் பண்டார வினை பாண்டாரா அப்படின்னு போட்டு கன்வெர்ட்டட் டு இஸ்லாம் அப்படின்னு போட்டு. ஆக்சுவலாக அவர் ஒரு கேரக்டர் நடிச்சார், அதுக்கான பே வாங்கிட்டாரு. இன்னொரு அவர் அடுத்த படம் ஷூட்டிங்ல வந்துட்டு இருப்பாரு, அவர் கோடி கோடி சம்பாரிச்சிட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி இருக்கீங்க, இவர் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, தற்கூறிகளா? இன்னொரு முக்கியமான விஷயம், ரத்னவேலு நம்ம பகத் பாசி பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம நஸ்ரியை கல்யாணம் பண்ணாரு. ஒரு நார்மலாக ஒரு பையனா நான் என்ன சொல்றேன்னா, ஏமா நஸ்ரியா அந்த நேரம் படம்லாம் பார்த்தீங்கன்னா காதல் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நஸ்ரி எவ்வளோ அழகாக இருக்குச்சு, இந்த வருஷம் பகத் பாசியில் போய் கல்யாணம் பண்ணிட்டு ஏன் உனக்கு அறிவு இல்லையா சொல்லி திட்டிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா இந்த வேலைக்காரன் படம், விக்ரம் படம், அப்புறம் இப்போ என்ன மாமன் படத்தில் நடிப்பு பார்த்துட்டு அடாடாடா கொடுத்து வச்சது நம்ம நஸ்ரியா குட்டி தானே, பரவாயில்ல நல்ல சாய்ஸ் தான். உண்மையிலே ஒரு நடிப்பு அறுக்கணதாச்சு, எனக்கு ரொம்ப ஜாமா ஆகுது, நடிப்பு அறக்கணதான் வந்து நீ சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாமன் படத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி கிடையாது அதெல்லாம் கூட பரவாயில்ல. ரஜினி வந்து இந்த லிங்கா படம் நடிச்சிருப்பாரு, அதுல வந்து ஒரு உண்மை ஒரு நாள் வெல்லும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாசா நடிச்சு சுற்றே நின்று ஊரே சுற்றே நின்று ஊரே பார்க்க. அப்ப உதயநிதி நினைப்பாரு இந்த படத்துல ஹீரோ நானா இல்ல வந்து அவரா, வில்லனை வந்து இந்த அளவுக்கு தூக்கி வச்சு ரெகனைஸ் கொடுத்து இவ்வளவு எடிட் பண்ணிட்டு இருக்கீங்களே, அவர் சுற்றி நின்ற ஊரே பார்க்க இந்த படம் போட்டு எடிட் பண்ணிருக்க நானா இழிச்சா போயா, இரு இரு எங்க அப்பா சிஎம் கிட்ட சொல்றேன்னு சொல்ல போறாரு. பாத்துக்க எவன் எடிட் பண்ணனா அவன் தொகுதியில தண்ணீர் கட்டாவும், அவன் தொகுதியில ஈபி கட்டாவும், ரோடு போட மாட்டாங்க. வாரு பா ஸ்டாலின் தவறாரு விட அழுத்திக்கிட்ட படம் வச்சு விட்டுக்கலாம். தேவன் மகன் படத்தில் உள்ள பாட்டில் இது போட்டி பாட்டி பொண்ணை போட்டு எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சும்மா ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும் டைகர். இன்னும் என்ன பண்ண அந்த வாக்கா அந்த பாட்டை வச்சு தான் எடிட் பண்ணேன். தமிழ் வந்து சண்டைக்கு வந்து ஏன் பாட்டில் எடுத்தீங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, வீடியோ தான் முடிச்சுப்போம். நம்ம ரத்னவேலை பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே மக்கள் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட சில பேர்னா வந்துட்டு இந்த விஷக்கிருமிகள்லாம் வந்து அவளை போய் ரொம்ப வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. படத்தை வந்து ஜஸ்ட் படமாக பாருங்கள், அதில் உள்ள என்ன மெசேஜ் சொல்ல வராங்க, அதுலேருந்து எதாவது நல்லது இருக்கா அப்படின்றது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுலேருந்து உள்ள நல்லதை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ அதுமாதிரி இந்த படங்கள்லேருந்து உள்ள மெசேஜை மட்டும் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை விட்டுருவோம். தேவையில்லாமல் அந்த படத்தை வந்து ஹெச்டி டவுன்லோட் பார்க்க முடியும் அப்படின்றதுனால அதை டவுன்லோட் பண்ணி வச்சு டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்கு சுற்றி நின்று ஊரே பக்கம் இதெல்லாம் போட்டு எடிட் பண்ணுற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த ரத்னவேலை பற்றி அவங்கள கொண்டாடக்கூடிய மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா.